கோவையில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு உதவியாக இருந்த காவலர் மற்றும் வழக்கறிஞரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பெங்களூருவில் இருந்து போதைப் பொருளை வாங்கி வந்து விற்பனை செய்த விவகாரத்தில் பெங்களூருவில் தலைமறைவாக இருந்த சுஜி மோகன், அஸ்வின் குமார், அமர்நாத், பிரசாந்த், ராஜேஷ், பிரவீன்ராஜ், பிரதீப் ஆகிய 7 பேரை கைது செய்தனர். அவர்களது செல்போன் எண்களை ஆய்வு செய்த பொழுது சுஜி மோகன் உள்ளிட்டோரிடம் வாட்ஸ்அப் மூலம் ஒருவர் பலமுறை பேசியது தெரிய வந்தது. விசாரணையில் கடத்தல் கும்பலுக்கு உதவி செய்தவர் கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் ஸ்ரீதர் என்பது தெரிய வந்தது. மேலும் வழக்கறிஞர் ஆசிக் என்பவர் போதைப் பொருட்களை விற்கும் ரவுடி கும்பலுக்கு பணத்தை பங்கு போட்டு பிரித்து கொடுத்து வந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.